வணக்கம். என்னோட கேள்வி வந்து ஆசையை பற்றின கேள்விங்க ஐயா. ம், ஆசைகளை வந்து சில ஆசைகளை என்னால் அது நிஜமாக்க முடியாதுன்னு தெரியுது, அதை மனசு ஏற்றுக்கிறேங்க ஐயா. சில ஆசைகளை வந்து நிஜமாக்க முடியாதுன்னு தெரிஞ்சாலும் அதை அடையணும் அப்படிங்கிற ஒரு இது மைண்ட் செட்லேயே இருக்கேன். அந்த மைண்ட் செட்னால சில முறை வந்து அதை கற்பனை பண்ணி நான் சந்தோஷம் அடைகிறேன், சில முறை அதை கற்பனை பண்ணி நான் துக்கப்படுறேங்க ஐயா. சந்தோஷப்படும் போதும் துக்கப்படும் போதும் நான் வந்து நிஜத்தில் இல்லாமல் போயிடுறேங்க ஐயா. அறிவுக்கு தெரியுது இந்த இதை எப்படி இது நிஜமா வந்து ஆக்க முடியாது, இந்த ஆசை வந்து நிறைவேறாத ஆசை, இதை விட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு வந்து அறிவு சொல்லுதுங்க ஐயா. இருந்தாலும் மனசு வந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சு, இது ஏன் வந்து நீ அடைய முயற்சி பண்ண மாட்டேங்கிற, நீ முயற்சி பண்ணு, இது இருந்தா இவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. மனசு சொல்லுதுங்க ஐயா, நான் முடியலைங்க. உலகத்தில் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அல்லது நமக்கு வேண்டியதை அடையணும்னு சொன்னாலே அதை சாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு உங்கள் பாட்டில் ஒரு எனர்ஜிங்கிறதும் ஆசைங்கிறது. உங்கள் பாட்டில் நீங்கள் அதை ஒரு எனர்ஜியாக வச்சுக்கிட்டா தான் நீங்கள் சாதிக்க வேண்டியது அடைய வேண்டியது அடைய முடியும். ஆசையே இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே பேரலைஸ் ஆயிரும், ஒன்றுமே ஒரு இயக்கமே இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு செயல்கள் படுறதுக்கு ஆசை கண்டிப்பாக வேணும். அப்போ அது வந்து தவிர்க்க முடியாது. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு அப்படி உண்மையிலேயே அதில் ரொம்ப ஒன்றும் பெருசாக நீங்கள் அடையணும்னுட்டு ஒன்றும் இல்லை, ஆனால் இருந்தாலும் அடைஞ்சால் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து ஆசை மட்டும் வந்து வந்து போகிற மாதிரி இருக்குதுங்கிறது வேறு. உண்மையான விஷயம் தேவையான விஷயம்னு சொல்லி சொன்னால் தேவையான விஷயத்து மேலே கண்டிப்பாக ஆசை வேணும். ஆசை இல்லைன்னா தேவையான விஷயத்தை கூட அடைய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் சாத்தியமே இல்லாத ஒன்றா இருக்குது. நமக்கு சாத்தியமே இல்லாத ஒரு இப்போ சொல்ல போனோம் சொன்னால் நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு பிரதமர் ஆகணும்னு கூட உங்களுக்கு ஆசைப்படலாம். ஆசைப்படணும் தானே நிறைய சாதிக்கலாம் நல்லாம கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் அது சாத்தியம் இல்லாத ஒன்றா இருக்குது. அப்போ சாத்தியம் இல்லாத ஒன்றுங்கும் போது ரெண்டாவது அது மேலே ரொம்ப ஒன்றும் அக்கறையும் இல்லை. ஏன்னா சாத்தியம் இல்லை, இது வந்து பெரிய விஷயம், நம்மளாலெல்லாம் முடியாது, எதுக்கு போட்டு தேவையில்லாத இது பண்ணணுங்கிற மாதிரி அப்படி கூட இது பண்ணும்போது அந்த மாதிரி இதுகளில் வந்து சில இதுகளில் வந்து நீங்கள் சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் கூட தேவையில்லாத ஆசைகள் கூட வந்து வந்து போயிட்டுருக்கும். அந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் நம்ம தாட்னா என்ன திங்கிங்னா என்னன்னுட்டு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தாட்டை தாட்டாகவே எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் வந்துட்டு போயிடும், அவ்வளோதான். அது உங்களை ஒன்றும் பெருசாக ஒன்றும் டாமினேட் பண்ணாது. அந்த தாட் மேலே ஏறி நீங்கள் சவாரி பண்ணிட்டீங்கன்னா திங்கிங்காக மாறிடும். அப்போ திங்கிங்காக மாறும்போது தான் அவங்கள கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. அகத்தலையிலையும் ப்ராப்ளம் பண்ணும், புறத்துலையுமே ஏதாவது ப்ராப்ளம் பண்ணும். அதனால் அதை தாட்டாக வச்சுக்கிட்டா போதும். தேவையில்லாத ஆசைகள் வந்ததுன்னு சொன்னால் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நம்மளை கேட்டுட்டு எதுவுமே வர்றதில்லை, நம்மளை அறியாமலே வருது. சிலது மேலே நமக்கு ஈடுபாடு இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும், அது சம்மந்தப்பட்ட ஆசைகள் வரலாம். அது நம்மளை அறியாமல் வர்ற ஆசையை எடுத்துக்கிடும்போது அதெல்லாம் தாட்டு தான். தாட்டு வந்து வரத்தான் செய்யும், அது நம்மளை கேட்டுட்டு வர்றதில்லை, வந்த பிறகு தான் வந்ததே தெரியும். பிறகு அதனால் வந்துட்டுதுன்னு சொல்லி கில்ட்டியாக கூட ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா நீ கூட கிளம்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை. வர்றதெல்லாம் வந்துட்டு அது மேலே ஏறி நீங்கள் சவாரி பண்ணுற வேலையை விட்டுடலாம், அவ்வளோதான். சப்போஸ் வந்து உங்களுக்கு அதை பயன்படுத்தி நீங்கள் செயல்படணும்னு சொல்லி இருந்தால் மட்டும் செயலுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி நீங்கள் அதன் அளவில் அது ஒரு தாட்டு, தேவையில்லாத தாட்டு, எத்தனையோ தாட்டு வர்ற மாதிரி இது ஒரு தாட்டு. அது நம்ம ஒரு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம திங்கிங்காக மாற்றாமல் இருந்தால் போதும். அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது வேறு, அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது வேறு. இப்போ இதை நீங்கள் வந்து அதை நீங்கள் மைண்ட் பண்ணாமல் விட்டுறீங்க, அதை அது போக்கில் விட்டுறீங்க. உங்கள் வேலை அது பாட்டு அது வேலையை அது பார்க்குது, உங்களுக்கு அங்கே வேலை இல்லை. அதே மாதிரி இப்போ ஸ்டார்ட்டும் அது பாட்டு வருது, அது பாட்டுக்கு போகுது. ரொம்ப நன்றிங்க.